இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் பண்ண தான் காமிக்க போகிறேன். பகவானுக்கு நெய்வேத்தியம் வந்து ரைஸ் பண்ணிங்களா, வெறும் ரைஸ் ஆஃபர் பண்ணக்கூடாது, ரைஸில் கண்டிப்பாக நெய் ஊற்றணும். ஸோ இன்றைக்கி பார்ப்போம் என்ன சமைச்சோன்னு. இன்றைக்கி வந்து ப்ரோக்கோலி ஃப்ரை செஞ்சுருந்தேன். ஸோ ப்ரோக்கோலி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாபியை வந்து பெரட்டியிருந்தேன். அப்புறம் கேப்சிகனை வந்து அது ஒரு ஸ்டைலில் ஏதோ பெரட்டி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பட்டர் பன்னீர் செஞ்சுருந்தேன். இந்த பட்டர் ஏதோ வரல, அதேமாதிரி இது பட்டர் பன்னீர். அப்புறம் வந்து இது நம்மளோட நல்ல காரமாக கார குழம்பு. ஸோ கேரட் ரைஸோடு சேர்த்து இது எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுட்டு ப்ரபுபாட்டை மட்டும் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணாவுக்கு வந்து ஹங்க்ரி யூத் எவ்வளோ நிறைய சாப்பிடுவார் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணம்மா. ஸோ வந்து அந்த ஆஃபரிங் நீங்கள் அடுக்கி வைக்கும் போது எல்லாமே நிறையா வைக்கணும். அந்த ஆஃபரிங்க்கு வந்து அந்த மங்கோடு கூட மேலே அப்படி இருக்கணும். அப்படி தான் வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹங்க்ரி யூத்துக்கு நிறைய கொடுப்போம், நல்லா பசியாக இருப்பார்ல. அதே மாதிரி கண்ணனுக்கு அப்படி தான் ஆஃபர் பண்ணோம். எது வச்சாலும் மறக்காமல் துளசி வச்சுருங்க. துளசி இல்லாமல் பகவான் எந்த நைவேத்தியத்தையும் ஏற்றுக்க மாட்டார். அதனால் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மேலேயும் அழகாக இப்படி துளசி வச்சுட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இந்த சமைக்கிற மட்டும் இம்பார்ட்டன் இல்லை, அது எப்படி ப்ரிசென்ட் பண்ணுறோமோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப அழகாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பகவான் கிருஷ்ணரோட இன்பத்துக்காக அவர் முன்னுக்கு வச்சுட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். ஆஃபரிங் மந்த்ரா வேணுமா கேளுங்கள், கமெண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணா.